வணக்கம். உங்க பூர்ணிமா கோபிநாத் லாட்ரன் ஹெல்த் அண்ட் பியூட்டி கேர்ல இருந்து பேசுறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டூத் ப்ராப்ளம்கான சுவிட்ச் வேர்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சி நம்பர் பார்க்க போறோம். இதுவரையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் டூத் பெயின் ப்ராப்ளம்ஸ்க்காக சுவிட்ச் வேர்ட் சொல்லியிருந்தேன் அண்ட் ஃப்ரீக்வன்சி நம்ப சொல்ல போறேன். என்ன மாதிரி பெயின்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங்காக இருக்கட்டும், ஜிஞ்சிவிட்டியாக இருக்கட்டும், அண்ட் ரூட் கனால் பண்ணி ஒரு பெயினாக இருக்கட்டும், உடஞ்சது ஒரு பெயினாக இருக்கட்டும், எந்த மாதிரி கம்ஸில் பெயின் இருந்தாலும், டூத்தில் பெயின் இருந்தாலும், இந்த சுவிட்ச் வேர்ட் அண்ட் இந்த ஃப்ரீக்வன்சி நம்ப யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் பெயின் ரெடியூஸ் ஆகும். இதுக்காக டாக்டர் கிட்ட போகானா சொல்ல, அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கானா சொல்ல, கண்டிப்பாக டாக்டர் கிட்ட போயிட்டு இருந்தீங்கன்னா போங்க. அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தா அதை பிரிஸ்கிரைப் எடுத்துக்கோங்க. அது கூட இந்த சுவிட்ச் போர்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இந்த ஃப்ரீக்வன்சி நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பெயின் ரெடியூஸ் ஆகும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுவிட்ச் போர்டு என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, லேர்ன் ஆர்ஸ் பி, லேர்ன் LEARN, லேர்ன் HORSCORS BE, அவ்வளோதான். லேர்ன் ஆர்ஸ் ப்ரீன்றது வந்து நீங்கள் எப்போல்லாம் பெயின் இருக்கோ டூத்தில், இல்லை மேண்டபுளா ஜாரில் எப்போல்லாம் பெயின் இருக்கோ, ஜாரில் எப்போல்லாம் பெயின் இருக்கோ, கண்டிப்பாக இந்த சுவிட்ச் போர்ட் டெய்லி ஒரு 45 times 21 days ஸ்கேன் பண்ணுங்கள். சீ த டிஃப்ரென்ஸ். முதல் நாள்லேருந்தே உங்கள் பெயின் ரெடியூஸ் ஆகிறது உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட். அண்ட் ஃப்ரீக்வன்சி நம்பர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 1550 hertz. இந்த நம்பரை எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பேன். லெஃப்ட் சைட் ஆஃப் த பார்ட் ஆஃப் த பாடி, லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்ட்லேயாக இருக்கட்டும், கால்லையாக இருக்கட்டும், டைட்ஸ்லேயாக இருக்கட்டும், வேறவர் உங்களுக்கு எழுதிக்கணும் இருந்தால் அதை எழுதிக்கோங்க. பர்டிகுலர் கலர் கிடையாது இதுக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ 1550 hertz வந்து நீங்கள் வந்து இதை எழுத ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக பெயின் ரிலீஃப் ஆகும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சுவிட்ச் போர்டு நம்பர் கூட இன்னொரு நம்பரும் கொடுத்துருக்கேன், 9,5,9,8,5,7,8,3,4. அதாவது 9,8,5,7,8,3,4. இதுவும் நீங்கள் உங்கள் லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடியில் எழுதிக்கோங்க, பெயின் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சுஜோக் தெரப்பியில் கரஸ்பாண்டிங்கில் நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். எதே யூ கேன் யூஸ் கிரீன் கலர் ஆர் பிளாக் கலர். ஹெவி பெயினாக இருந்தால் பிளாக் கலர் யூஸ் பண்ணுங்கள், அக்யூட் பெயினாக இருந்தால் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுங்கள். எங்கே கலரிங் பண்ணோன்னா, லெஃப்ட் ஹேண்ட் தம் ஃபிங்கர் பேக் சைட் நெயிலுக்கு கீழே நீங்கள் வந்து இது மாதிரி க்ரீன் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். எப்பவுமே கலர் தெரப்பி மார்னிங்கில் தான் யூஸ் ஆகும். ஸோ மார்னிங் நீங்கள் சன் ரைஸ் ஆனதுலேருந்து சன் செட்குள்ளே யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஹெவி பெயின் இருந்ததுன்னா நீங்கள் அந்த நேரத்தில் இதே இடத்துல பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அக்யூட்டாக இருந்ததுன்னா க்ரீன் கலர் போடுங்க, ரொம்ப உங்களுக்கு வந்து பெயின் அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு இது மாதிரி பிளாக் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ டூத் பெயின்க்கு இன்னைக்கு பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்னா, கலர் தெரப்பியில் ரொம்ப வலி இருந்ததுன்னா பிளாக் கலர் போடுங்க, கம்மியாக கொஞ்சம் அக்யூட்டாக இருந்ததுன்னா க்ரீன் கலர் போடுங்க. கலர் தெரப்பி ஆல்வேஸ் ஒர்க். சன் ரைஸ்லேருந்து சன் செட் வரையும் நைட் போட்டால் கேட்காது. அது கூட லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி நான் கொடுத்த ஃப்ரீக்வன்சி நம்பரும் சுவிட்ச் போர்ட்ஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பெயின் ரெடியூஸ் ஆகும். ஸோ எப்படி இருக்குது யூஸ் பண்ணிவிட்டு என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. உங்கள் கேள்விக்கு ஏதாவது பதில் வேணும்னாலும் எனக்கு போடலாம், கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். தேங்க்யூ ஆல்.